அனைவருக்கும் வணக்கம். இது பிகின் ஸ்டடிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, 12வது வகுப்பு 7வது பாடம் வகை நுண்கணிதத்தின் பயன்பாடுகள். இதில் உள்ள எடுத்துக்காட்டு 7.36 அல்லது எக்ஸாம்பிள் 7.36 இதை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். நம்ம இங்கே என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயருக்கு லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு ஜீரோவில் லிமிட் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகேவா? எப்படின்னு பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு நம்ம டைரெக்டாக வந்துட்டு எக்ஸுக்கு 0 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். சைன் 0 பை எக்ஸுக்கு 0 போட்டால் 0 ஸ்கொயர் என்னது 0. இப்போ சைன் 0 என்னது 0 பை இது ஒரு 0. 0/0 ஃபார்ம், அதாவது தேரப்பெறா வடிவம், இன்டிடெர்மினன்ட் ஃபார்ம். அப்போ நம்ம லோபிதால் விதியை யூஸ் பண்ணலாம். என்ன அப்படின்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 சைன் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயர், அதாவது நம்மளுக்கு எஃப்ஆஃப்எக்ஸ் பை ஜிஆஃப்எக்ஸ் அப்படின்னு இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம்னா, லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ், அதாவது எஃப்ஆஃப்எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும், ஜிஆஃப்எக்ஸையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணிவிட்டு நம்ம லிமிட் அப்ளை பண்ணால் அதுதான் ஆன்சர். ஸோ சைன் எக்ஸை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா காஸ் எக்ஸ் பை எக்ஸ் ஸ்கொயரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 2x. இப்போது நம்ம எக்ஸுக்கு வந்து லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். காஸ் 0 பை 2×0 வருது. காஸ் 0 என்னது 1 பை 2×0 வந்துட்டு 0, அதாவது 1/0. 1/0 என்னது இன்ஃபினிட்டி. இன்ஃபினிட்டின்னு வந்தால் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, லெஃப்ட் லிமிட்டும் ரைட் லிமிட்டும் கண்டுபிடிக்கணும். அதாவது என்னென்னா, மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது, ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போதா, அந்த மாதிரி தானே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இங்கே லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 மைனஸில், அதாவது லெஃப்ட் சைடு, அதாவது -1, -2 அந்த மாதிரி 0 மைனஸ் சம் வேல்யூஸ் காஸ் எக்ஸ் பை 2x. இப்போ நம்ம 0 அப்படின்னு எக்ஸுக்கு 0 போகிறோம், அதாவது லெஃப்ட் லிமிட் மைனஸில் போடுறோம். ஸோ காஸ் வந்துட்டு இப்போ காஸ் ஆஃப் -0, அதாவது மைனஸ் சம் வேல்யூன்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கே 2×-ல் போடுறோம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், காஸ் மைனஸ் எக்ஸுங்கிறது காஸ் எக்ஸ் தான். ஸோ அது வந்து காஸ் 0 தான் அர்த்தம். 2×0 அதாவது நம்ம 0 போடுவோம், ஆனால் வந்துட்டு இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன வரும்னா, காஸ் 0 வந்துட்டு 1 ஆகிடும் பை இங்கே வந்து 0, அதாவது இங்கே மைனஸ் இருக்குது. ஸோ மைனஸ் இன்ஃபினிட்டி. ஓகேவா? அதே மாதிரி இப்போ நம்ம ரைட் லிமிட் அப்ளை பண்ண போகிறோம். லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு 0 ப்ளஸ் காஸ் எக்ஸ் பை 2x. அப்போ நம்ம என்ன போடுவோம், காஸ் 0, அதாவது 0 ப்ளஸ் சம்திங் சம் வேல்யூஸ், அதாவது ப்ளஸில் தான் இருக்குது நம்மளுக்கு. ஓகேவா? 2×x, எக்ஸுங்கிற அதாவது 0 போடுறோம். இதுவும் ப்ளஸில் தான் இருக்குது, காஸும் ப்ளஸில் தான் இருக்குது. ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், காஸ் 0 1 பை இது வந்து 0. ஸோ இன்ஃபினிட்டி ப்ளஸ் இன்ஃபினிட்டின்னு வரும். நம்மளுக்கு லெஃப்ட் லிமிட் வந்து மைனஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது, ரைட் லிமிட் பார்த்தோன்னா ப்ளஸ் இன்ஃபினிட்டிக்கு போகுது. ஸோ இந்த இதுக்கு என்னென்னா, நம்மளுக்கு வந்துட்டு லிமிட் வந்து கண்டுபிடிக்க முடியாது, அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து ரைட் லிமிட்டும் லெஃப்ட் லிமிட்டும் ஈக்குவல் இல்லை. ஸோ வந்துட்டு லிமிட் வந்து எக்ஸிஸ்ட் ஆகாது, லிமிட்டே கிடையாது. ஓகேவா? அவ்வளோதான். இதோட இந்த சம் முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.